இந்தியாவில் விற்கப்பட்ட இரண்டு ரஃபேல் வாட்சுகளில் ஒன்றை வாங்கிய கோயம்புத்தூரைச் சேர்ந்தவரிடம் இருந்து 2021 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன். ரஃபேல் வாட்சுக்கான பில்லையும் வெளியிட்டார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. ரஃபேல் வாட்ச், இந்த வாட்சினுடைய பெயர், ஒரே வாட்சை 2 ஆண்டுகளாக கட்டி கொண்டிருக்கின்றேன். காரணம், இந்த வாட்சின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் இதனுடைய விலை முக்கியம் இல்லை, அதையும் நான் சொல்லியிருக்கேன். 3 லட்சம் ரூபாய்க்கு இந்த வாட்சை நான் வாங்கியிருக்கேன். திமுகவில் முக்கிய பிரமுகர்கள் சிலர் 1,34,317 கோடி ரூபாய் சொத்து வைத்துள்ளதாக கூறி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வீடியோ வெளியீடு. விரைவில் பார்ட் 2 வெளியிடப்படும் என்றும் அதில் கருப்பு பணம் குறித்து தகவல்கள் இடம்பெறும் என்றும் அறிவிப்பு. ஊழல் பட்டியலை பார்ட் 4 வரை வெளியிடுவேன் எனவும் வேறு வேறு கட்சிகளும் அதில் இடம்பெறும் எனவும் அண்ணாமலை தகவல். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த அனைத்து கட்சியின் ஊழலையும் வெளியிடுவேன் எனவும் பேச்சு. நிறுத்த முடியாது. பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னும் 3 பார்ட் வேறு வேறு கட்சிகளும் இதில் கொண்டு வரத்தான் போறோம். முதல் தலைமுறை அரசியல்வாதி என்பதால் அரசியலில் எனக்கு 7 முதல் 8 லட்சம் ரூபாய் செலவாகிறது. எனது காருக்கான டீசலை கட்சி கொடுப்பதாகவும் என் உதவியாளர்களுக்கான ஊதியத்தை என் நண்பர்களே கொடுக்கின்றனர் என்றும் அண்ணாமலை பேட்டி. 7 லிருந்து 8 லட்சம் ரூபாய் சாதாரணமாக மாதத்திற்கு ஒரு மாநில தலைவராக எனக்கு செலவாகும். செலவை எப்படி அண்ணாமலையினுடைய சம்பாத்தியத்தில் 7-8 லட்சம் ரூபாய் எப்படி அண்ணாமலை பார்க்க முடியாது? சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவி. சொத்துப்பட்டியல் என்ற பெயரில் எல்லோருடைய நேரத்தையும் அண்ணாமலை வீணடித்துள்ளார். தான் குறிப்பிட்ட சொத்துக்களின் பத்திரங்களை அண்ணாமலை 15 நாட்களுக்குள் வெளியிட வேண்டும் என திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி பேட்டி. சவாலாக அண்ணாமலைக்கு உங்கள் மூலமாக விடுகிறேன். இந்த 1,408 கோடி ரூபாய் சொத்துக்கான பத்திரங்களை இன்றையிலிருந்து 15 நாட்களுக்குள்ளாக வெளியிட வேண்டும். வேறு யாருடைய சொத்தையோ திமுகவினருக்கு சொந்தமானது என்பது போல் அண்ணாமலை தெரிவிக்கிறார். அது குறித்து சம்பந்தப்பட்ட நபர்கள் அண்ணாமலை மீது சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுப்பார்கள் என RS பாரதி பேட்டி. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அண்ணாமலை இனி நீதிமன்றங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்வார். முதலமைச்சர் மீதான 200 கோடி லஞ்ச புகாரில் உண்மையில்லை என்றும் ஆதாரம் இருந்தால் CBIயிடம் அண்ணாமலை வழங்கலாம் என்றும் RS பாரதி விளக்கம். கடந்த 9 ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களில் சமூக கட்டமைப்புகள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டுள்ளதாக பொதுமக்களிடையே பிரதமர் மோடி பேச்சு. வடகிழக்கு மாநில வளர்ச்சிப் பணிகள் குறித்து பேசும்போது தங்களுக்கு அந்த பெயர் கிடைக்கவில்லை என கடந்த கால ஆட்சியாளர்கள் அசௌகரியமாக உணர்வதாக பிரதமர் விமர்சனம். அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு நாட்டின் மிக உயரமான 125 அடி உயர அம்பேத்கர் சிலை ஹைதராபாத்தில் திறப்பு. 146 கோடி ரூபாய் செலவில் 474 டன்னில் அமைக்கப்பட்டுள்ள சிலையை தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் திறந்து வைத்தார். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதையடுத்து வரும் திங்கட்கிழமை முதல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முகக்கவசம் அணிவது கட்டாயம். நீதிமன்ற அலுவலர்கள், ஊழியர்கள், வழக்காடிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என தலைமை பதிவாளர் அறிக்கை. சென்னை புழல் சிறைச்சாலை பெண்கள் பிரிவில் வீடியோ கால் வசதியை சோதனை முறையில் அறிமுகம் செய்தார் சிறைத்துறை DGP அமரேஷ் பூஜாரி. வெளியூர்களில் தங்கியிருக்கும் உறவினர்கள், சிறைக்கு வந்து செல்ல முடியாதவர்கள் உள்ளே இருக்கும் கைதிகளுடன் எளிதாக உரையாட வாய்ப்பு. சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்திக்கு எதிரான மனநிலை நமக்கு நன்மையை ஏற்படுத்தாது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் பேச்சு. அம்பேத்கர் சமஸ்கிருத மொழியை தேசிய மொழியாக ஆதரித்தார் என்றும் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பேச்சு. நாட்டின் அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் கட்டணம் செலுத்த பயன்படுத்தும் விதத்தில் சிங்கார சென்னை அட்டை அறிமுகம். விரைவில் பேருந்து, புறநகர் ரயில்களிலும் ஒரே அட்டையை பயன்படுத்தி பயணிக்கும் விதமாக விரிவாக்கம் செய்யப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு புசி ஆனந்த் தலைமையில் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விஜய் மக்கள் இயக்கத்தினர்.
நாமக்கல், காஞ்சிபுரம், திண்டுக்கல், அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அம்பேத்கர் சிலைக்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் மரியாதை. திருவள்ளூர் மாவட்டம் இருளச்சேரியில் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற மினி பேருந்தின் மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் பலி. படுகாயமடைந்த 2 பேர் உட்பட 12 பேர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் மகளின் கால் பாதிப்பிற்குள்ளானதாக குற்றம் சாட்டி தலைமை காவலர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவகாரம். காவலரிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் குற்றம் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மருத்துவர் பேரில் குறை சொன்னார். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்போது குழு ஒன்றை நியமித்திருக்கிறோம். அது அவங்க முடிவு பண்ணி இதில் ஏதாவது தவறு நடந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகை ஷாலு ஷமுவின் விலை உயர்ந்த செல்போன் காணவில்லை என புகார். சென்னை MRC நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் தனது ஐபோன் காணாமல் போனதாக பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார். நெல்லையில் விசாரணைக்கு சென்றவர்களின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் அம்பை அரசு மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவ அறிக்கை தர மறுப்பதாக தகவல். அவசர தகவல்கள் என்றால் 48 மணி நேரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்ற RTI விதியை மீறியதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. தான் எந்த கட்சியில் இணைகிறேன் என்பதை விதிதான் முடிவு செய்யும். அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி சென்னை MRC நகரில் உள்ள மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்திய பின் நடிகை காயத்ரி ரகுராம் பேட்டி. ரெண்டுமே திராவிட கட்சி தான், அதனால வந்து எனக்கு வந்து பார்த்து எது கரெக்டா எனக்கு செயல்படக்கூடிய யார் எனக்கு கை கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு. இந்தோனேஷியாவின் துபான் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7 நிலநடுக்கம் பதிவானதாக அமெரிக்க புவியியல் மையம் அறிவிப்பு.